இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழியில் கோதை தமிழ் என்கிற இந்த நிகழ்ச்சியானது ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை தமிழ் பிரபந்தமான முப்பது பாசுரங்களின் சுருக்கமான பொருளை பார்க்கும் நிகழ்ச்சியாகும் இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூரினிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோவில் நின்றிங்கனே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் அருள் அருளேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தில் கண்ணபிரான் இந்த ஆயர் சிறுமிகளையெல்லாம் அவர்கள் கேட்டபடி குளிர ஒரு கட்டாட்சம் செய்கிறான் அப்போ கண்ணபிரான் பார்க்கிறான் இவர்களையெல்லாம் இந்த சின்ன சிறுமிகள்லாம் இந்த மார்கழி மாத குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு துவாரபாலகர்களையும் எழுப்பி என்னுடைய பெற்றோரையும் எழுப்பி என்னுடைய அண்ணனையும் எழுப்பி என் பிராட்டியான நப்பின்னையையும் எழுப்பி ஒரு வழியாக இப்படி என்னுடைய சன்னதியில வந்து நின்று எனக்காக இவர்கள் என்ன பாடுபட்டிருக்கார்கள் அப்படின்னு திருவுள்ளத்தில் கருணை பொங்க அந்த பெண்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அதற்கு பதிலாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை அருளி செய்கிறாள் மாறி மலை முழைஞ்சில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் மாரிக் காலமானது எப்படி இருக்கு எங்கேயும் ஒரே வெள்ளமா இருக்கு வீதிகளில் எல்லாம் ஒரே தண்ணியா கிடக்கு எது குண்டு குழி எது தண்ணி எது மேட்டு நிலம் அப்படின்ற ஒரு வித்தியாசமே தெரியல அப்படி இருக்கு இந்த மழைக்காலம் மாரிக்காலம் மாறி மலை முழைஞ்சில் மாரிக்காலம் அப்படி இருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் வீடுகள்லையே தங்கிடுறார்கள் ரொம்ப வெளியில் வர்றதில்லை அதனால இந்த ஜந்துக்கள் விலங்குகள் பிராணிகள் எல்லாமும் தங்களுடைய இருப்பிடத்திலேயே தங்கிவிடுகின்றன அரசர்களும் என்ன பண்றார்கள் இந்த மழைக்காலங்கள்ல போருக்கு போகமாட்டார்கள் யுத்தத்துக்கு போக மாட்டார்கள் ஏன்னா எங்கே போய் கூடாரம் அமைச்சு தங்க முடியும் அதனால யுத்தத்துக்குன்னு போக மாட்டார்கள் காலத்தில அரசர்களும் அரண்மனையிலேயே தங்கிடுறார்கள் காட்டுக்கு அரசனா இருக்கக்கூடிய சிங்கம் அந்த மிருகராஜனா இருக்கிற சிங்கமும் தன்னுடைய குகையிலேயே தங்கிவிடுகிறது மாரி மலை முழைஞ்சில் தன்னுடைய மலை குகையிலையே அந்த சிங்கமும் பேசாம படுத்து கிடக்கு மண்ணி கிடந்துறங்கும் ஏன் அப்படின்னால் அதே நீயும் என்ன செய்கிறாய் இப்போ மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அந்த சிங்கத்தைப் போலவே நீயும் என்ன பண்ற அப்படின்னா உன்னுடைய சந்நிதிக்குள்ளேயே பொருந்தி கிடக்கிறாய் சிங்கமானது மலை குகையை விட்டு வெளியில வராம இருக்கு நீ உன்னுடைய மூலஸ்தானத்தை விட்டு வெளியில வராமல் இருக்க அப்படி இருக்கிறது இந்த ரெண்டு சிங்கங்களின் ஒற்றுமையையும் ஏன்னால் அது காட்டுக்கு சிங்கம் நீ யசோதை இளஞ்சிங்கம் அதனால மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் சிங்கத்துக்கு என்ன சீர்மை அப்படின்னால் தூங்கி கொண்டு இருந்தால் கூட அந்த சிங்கத்துக்கிட்ட யாரும் போகிறதுக்கு பயப்படுவார்கள் சிங்கம் ஏதோ உலாவிக் கொண்டு இருந்தால் வேணா பயமா இருக்கும் அடிச்சு சாப்பிட்றோம் இப்ப தூங்க தானே தூங்குது இப்ப வேணா கிட்ட போய் நாம அதோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா அப்படின்னு யாரும் துணிய மாட்டார்கள் அதனால தூங்கினா கூட சிங்கத்துக்கிட்ட ஒரு பயம் உண்டு மற்றவர்களுக்கெல்லாம் அதுபோல நீயும் பள்ளி கொண்ட பெருமாளா இருக்கும்போது போது அசுரர்கள்லாம் இப்ப உன்ன தாக்கலாம் அப்படின்னு வர்றதுக்கு பயப்படுவார்கள் அப்படி தப்பி தவறி மது கைடவன் மாதிரி வந்தா அந்த ஆதிசேஷனே விஷ ஜுவாலைகளை உமிழ்ந்து அவர்களை விரட்டி விட்டுருவார் அதனால தூங்கின் இருந்தா கூட உன்னிடத்துல யாருக்குமே ஒரு பயம் உண்டு பள்ளி கொண்ட பெருமாள் அப்படிங்கிறதுக்காக வந்து அபச்சாரப்பட பயப்படுவார்கள் அதனால மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் தூங்கினாலும் சிங்கத்துக்கிட்ட பயம் இருக்கிறது மாதிரி சயன திருக்கோளத்துல இருந்தாலும் உன்னிடத்துல அசுரர்களுக்கு பயம் உண்டு சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிங்கம் அப்படியே எழுந்திருக்கும் போது என்ன பண்ணும் கண்களை மெல்ல திறக்கும் அறிவுற்று தானா தான் எழுந்திருக்கும் சிங்கத்துக்கிட்ட போய் யாராவது காட்டுராஜா சிங்கராஜா மணியாச்சு இவ்வளோ நேரமா நீங்க தூங்குவீங்க எழுந்துருங்க அப்படின்னு யாராவது தட்ட முடியுமா சிங்கத்தை அதே போல உன்னையும் யாரும் எழுப்பவே முடியாது நாங்கள்லாம் ஏதோ சுப்பிரபாதம் பாடுறோம் திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம் இருந்தாலும் நீ பண்ணக்கூடியது யோகம் உறங்குவான் போல் யோக செய்து அப்படின்னு நீ இருக்க அதனால் யோகத்தில் இருக்கிறவர்கள் தானாக யோகனிஷ்டை கலைந்து தான் உண்டே ஒழிய யோகத்தில் இருக்கிறவர்களை யாரும் எழுப்ப முடியாது உன்னுடைய தூக்கத்தையும் யாரும் கலைக்க முடியாது நீயா பார்த்து தான் உண்டு அறிவுற்று நீயா தான் எழுந்திருக்கணும் தீ விழித்து சிங்கம் என்ன பண்ணும் அப்படி எழுந்திருந்த உடனே கண்களை திறந்தா அப்படியே நெருப்பு பொறி பறக்கும் அப்படி ஒரு தீ விழி விழிக்கும் அந்த சிங்கம் அது எப்படி இருக்கும்னால் அதனுடைய பேடை குட்டிகள்லாம் கூட அந்த சிங்கத்தை பார்த்து பயப்படும் அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்கும் அந்த சிங்கம் அதுபோல நீயும் என்ன பண்ணின நரசிம்மனாக ஒரு அவதாரம் எடுத்த அந்த சிங்கப்பிரான் அவதாரத்தில் உன்னை பார்த்து உன்னுடைய பேடையா இருக்கிற லக்ஷ்மி தேவியும் பயந்தாள் உன்னுடைய குட்டிகளா இருக்கிற தேவர்களும் பயந்தார்கள் அதுபோல நீயும் இருந்த அதனால சிங்கத்திற்கும் உன உனக்கும் நிறைய ஒற்றுமை அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதரி சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும் அந்த மயிர்ல ஒரு வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது வேரி அப்படின்னால் வாசனை வேரி மயிர் பொங்க அந்த சிங்கம் பிடரிய ஒரு உளுப்பு உளுப்பி எழுந்திருக்கும் சிலுப்பி கொண்டு அப்படியே எழுந்திருக்கும் அது நீயும் எழுந்திருக்கும் போது உன்னுடைய மைவண்ண நறுங்குஞ்சி குழல்கள்லாம் அப்படியே தோல்ல புரண்டு புரண்டு அலை அலையா அழகா இருக்கும் அதனால வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி எப்பாடும் எல்லா திசைகளையும் ஒரு பார்வை பார்த்து அந்த சிங்கம் எழுந்திருக்கும் போதே உடம்பையெல்லாம் அப்படியே அசைச்சு ஒரு உதறு உதறி சோம்பல் முறிக்கும் அது போல நீயும் எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு யாருக்கு நன்மை செய்யலாம் அப்படின்னு நாலா திசைகளையும் ஒரு கடாட்சம் பண்ணுகிறாய் ஒரு பார்வை பார்த்து கொண்டே நீயும் எழுந்திருக்கிறாய் அப்படி எழுந்திருக்கும் போது உன்னுடைய அந்த புஷ்டியான திருமேனியை அசைத்து ஒரு யானையை போல அந்த பருத்த திருமேனி அந்த திருமேனியை அசைத்து நீ எழுந்திருக்கிறாய் அதனால வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சிங்கம் ஒரு வழியா அப்படி எழுந்திருந்து நின்று விட்டு ஒரு கர்ஜனை கொடுக்கும் காடு முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி ஒரு கர்ஜனை கொடுக்கும் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி ஒரு முழக்கத்தோட புறப்படும் அது போல நீயும் புறப்பாடு பண்ணி அது எப்படி இருக்கு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத ஒரே ஆற தான் உன்னுடைய புறப்பாடெல்லாம் அது மாதிரி நீயும் அப்படி ஒரு சப்தங்களோட மங்களவாத்தியங்களோட ஒரு புறப்பாடு பண்ணிக்கிற மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அந்த சிங்கம் எப்படி அப்படி புறப்பாடு பண்ணிக்கிறதோ அது போல நீயும் புறப்பாடு பண்ணி கொள்ளணும் முழங்கி புறப்பட்டு உன்னுடைய குரலையும் நாங்க கேட்கணும் சிங்கம் எப்படி கர்ஜனை கொடுக்குதோ அது போல நீயும் என்ன பண்ணணும்னால் பெண்கள் என்ன தேடி நீங்கள்லாம் வந்தீர்களா பெண்களே இத்தனை பாடுபட்டு என்ன சேவிக்க தான் நீங்கள்லாம் வந்தீர்களா அப்படின்னு நீயும் உன்னுடைய ஒரு கர்ஜனை குரலால் எங்கள் இடத்துல பேசணும் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அது எல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு இவள் சொன்னதும் கண்ணன் கேட்கிறான் நான் என்ன சிங்கத்தை போல அவ்வளவு பயங்கரமாகவாக இருக்கேன் நான் கண்ணன் இல்லையா நான் என்ன சிங்கப்பெருமாளா அப்படியா இருக்கேனா அப்படின்னு கண்ணன் கேட்கிறான் அதற்கு ஆண்டாள் பதில் சொல்றாள் உனக்கு போய் சிங்கத்தை நாங்கள் ஒப்புமை சொல்ல முடியுமா சிங்கத்தினுடைய ஒரு கடினத்தன்மை என்ன உன்னுடைய மென்மை என்ன நீ எப்படிப்பட்டவன் மென்மையாக நல்ல வடிவழகோட குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன் உனக்கு போய் சிங்கத்தை ஓமை சொல்ல முடியுமா அதனால பூவை பூவன்னா நீ எப்படி இருக்கனால் பூ போல இருக்க பூ போல அழகாக இருக்க பூ போல குளிர்ச்சியாக இருக்க பூவை போல மலர்ச்சி பூவை போல மென்மையாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார்கள் போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா சரி நாங்கள் பூவுக்கு உன்னை சமமாக சொன்னோமே இது மட்டும் பொருத்தமா என்ன உன்னுடைய மென்மையை பார்த்தா பூ கூட கடினமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி உன்னுடைய மென்மையும் அழகும் குளிர்ச்சியும் அதெல்லாம் பூவுக்கு கூட ஒப்பாக மாட்டாது சிங்கத்துக்கு தான் சரியான உவமை இல்லை அப்படின்னால் பூவுக்கு உவமை சொன்னாலும் பொருந்தாது ஏனால் எந்த உதாகரணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக நீ இருக்கிறாய் எந்த உதாரணம் சொல்லியும் உன்னை புரிய வைக்கவே முடியாது அதுபோல நீ இருக்கிறாய் அதனால் பூவை பூவண்ணா சரி என்னை இவ்வளவு ரசிக்கிறீர்களே சிங்கம் மாதிரி இருக்கேன்னு முதல்ல சொன்னீர்கள் ஏன்னு கேட்டா உன்னுடைய வீரத்தையும் கம்பீரத்தையும் பார்த்தா அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீர்கள் அதுக்கப்புறம் பூவை போல இருக்கிறாய் அப்படின்னு சொன்னீர்கள் ஏன்னு கேட்டால் அழகலையும் மென்மையிலையும் பூவைப் போல அப்படின்னு எல்லாம் சொல்றீர்களே என்னை இவ்வளவு ரசிக்கிற நீங்கள் ஏன் வெளியிலேயே நின்று ரசிக்கணும் நல்லா உள்ள வந்து என்னை நன்றாக வணங்கி சேவித்து ரசிக்கலாமே அப்படின்னு கண்ணன் சொல்ல அப்போ மேலே இவர்கள் சொல்றார்கள் உன்னுடைய திருக்கோல அழகை நாங்கள் பார்த்துட்டோம் பள்ளி கொண்ட அழகை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது நீ நடந்து வர்ற அழகை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் அதனால் பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனை போந்தருளு நீ எழுந்திருந்து எங்களுடைய இருப்பிடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார்கள் நீங்கள்லாம் பெண்கள் நீங்கள் சொன்னால் நான் வரணுமா நீங்கள் சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு கண்ணன் ஒரு மிடுக்கோட கேட்கிறான் அப்போ ஆண்டாள் சொல்கிறாள் நாங்கள் சொல்லி கேட்கணுமான்னு கேட்கிறியே உனக்கு என்ன இது பழக்கமில்லாத ஒரு விஷயமா அன்றைய ஒரு நாளில் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத அப்படின்னு உன்னுடைய நண்பன் சொன்னானே அர்ஜுனன் இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் என்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு உனக்கு ஆணையிட்டானே தேரோட்டியா சாரதியா இருந்து நீ அவன் இட்ட ஆணைய செய்யலியா அவன் சொன்னபடி நீ செய்யலியா ஒரு ஆண் பிள்ளை சொன்னாதான் செய்வியா பெண் பிள்ளைகளான நாங்கள் சொன்னா செய்ய மாட்டியா ஒரு வீரன் சொன்னாதான் நீ செய்வியா சத்திரியன் சொன்னாதான் செய்வியா இடைச்சிகளா இருக்கிற நாங்கள் சொன்னா நீ செய்ய மாட்டியா உன்னுடைய தோழன் சொன்னா நீ செய்வ ஆயர் சிறுமிகளா இருக்கிற உன்னுடைய பக்தைகள் நாங்கள் சொன்னா நீ செய்ய மாட்டியா அப்படின்னு இவள் பதிலுக்கு வாயாடித்தனம் பண்ண அதை ரசித்து கொண்டே கண்ணனும் மேற்கொண்டு இவர்களுடைய பேச்சை கேட்கிறான் அதனால உன்னுடைய கோவில் நின்று இங்கனே போந்தருளு உன்னுடைய கிடந்த திருக்கோலத்தை பார்த்துட்டோம் புறப்பாட்டு திருக்கோலத்தை அடுத்தது பார்க்க ஆசைப்படுறோம் அதனால உன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து கிளம்பி உன்னுடைய கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அங்கிருந்து கிளம்பி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வா இங்கனே போந்தருளு சரி வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கண்ணன் கேட்குறான் கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இரு உன்னுடைய சயன அழகு உன்னுடைய நடை அழகு இதெல்லாம் பார்த்தா போருமா நீ வீச்சிருந்த அழகை பார்க்கணும் அதனால அந்த அமர்ந்த திருக்கோலத்தையும் எங்களுக்கு நீ காட்டணும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இரு அந்த அழகையும் எங்களுக்கு காட்டு ஏன் இதுக்கு என்ன அவ்வளவு பெருமை சீரிய சிங்காசனம் அப்படின்னு இந்த ஆசனத்துக்கு என்ன பெருமை அப்படின்னால் இந்த ஆசனத்தில் இருந்து யார் என்ன வார்த்தை சொன்னாலும் அது பொய்யாகவே இருக்காது ஏன்னால் கண்ணனுக்கு பொய் நம்பி அப்படிங்கிற ஒரு பெயரே உண்டு ஏலா பொய்கள் உரைப்பான் நிறைய பொய் சொல்லக்கூடியவன் கண்ணபிரான் அந்த கண்ணபிரானும் கூட இந்த ஆசனத்தில் அமர்ந்தால் பொய் சொல்ல மாட்டான் அப்படி ஒரு சீர்மையுடைய சிங்காசனம் சீரிய சிங்காசனம் ஏனால் அவன் சீரிய சிங்கம் அப்படி இருக்கக்கூடியவன் பகவான் அவனுக்கு ஏத்த ஒரு சிம்மாசனம் சீரிய சிம்மாசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இந்த சீரிய சிங்காசனத்தில் நீ மட்டும் வந்து அமர்ந்தா போராது உன்னுடைய பிராட்டியான நப்பின்னையோட சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேருமா சிம்மாசனத்தில் வீற்றிருந்து எங்களை எல்லாம் அப்படி ஆளக்கூடிய அழகை நாங்கள் பார்க்கணும் அதனால் அந்த வீற்றிருந்த அழகையும் நீ எங்களுக்கு காட்டு கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இரு இருந்த திருக்கோளம் அதையும் காட்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் சரி அப்படி நான் உங்களுக்கு காட்டி அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கண்ணன் கேட்க நாங்கள்லாம் இவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கோமே ஒரு ஒருத்தராக பக்கத்தில் அழைத்து என்ன குறை உங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கனிவோட எங்களுடைய குறைகளையெல்லாம் விசாரித்து நீ அருள வேண்டும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் எங்களுடைய காரியங்கள்லாம் என்ன எங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதை கேட்டு அந்த குறையெல்லாம் நீ தீர்க்கும்படியான காரியங்களை செய்ய வேண்டும் எங்களுக்கெல்லாம் கருணை புரிய வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பிரார்த்திக்கிறாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்